ராஜ் டிவி நேர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகேர் திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மகா நடிகை சாவித்ரி அவர்களின் திரைப்பயணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான தான் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற திரைப்படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் அற்புதமான இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சாவித்ரி எம் ஆர் ராதா நாகேஷ் எஸ் ஏ அசோகன் எஸ் வி சஹசிரநாமம் ராகினி வீரப்பன் கரிக்கோல் ராஜு வெள்ளை சுப்பையா உட்பட பல பேர் நடிச்சிருந்தாங்க திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கேவி மகாதேவன் அவர்கள் சர்க்கஸ் கம்பெனியின் மேலாளராக அசோகன் நடிச்சிருப்பாரு நகைச்சுவை திலகம் நடிகர் நாகேஷ் அவர்கள் இந்த ஆயிரம் ரூபாய் திரைப்படத்தில் இரட்டை வேஷத்தை ஏற்ற அற்புதமாக நடிச்சிருப்பாரு கண்கண்ட தெய்வம் திரைப்படத்தில் நாகேஷ் வக்கீலாக வருவார் ஆயிரம் ரூபாய் திரைப்படத்தில் சிஐடி போலீஸாக நடிச்சிருப்பாரு அன்றாடம் காட்சிகளாக திரிந்தபோது கதாநாயகன் கதாநாயகி ஆகியோருக்கிடையே ஆழ்ந்த அன்பு உருவாகியிருந்துச்சு கதாநாயகியின் கையில ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்ச உடனே அதை பாதுகாப்பதிலேயே காலத்தை கழித்து வருகிறாள் அவன் மீதான அன்பு குறைகிறது அவன் அன்பை தேடி ராகினியிடம் வரும்போது அளப்பரிய அன்பின் தன்மையை எடுத்துரைப்பதுடன் அவளை மீண்டும் கதாநாயகி சாவித்திரி பக்கம் அனுப்பி வைக்கிறாள் ஒவ்வொரு காட்சியிலுமே மிக சிறப்பாக நடிச்சிருப்பாரு சாவித்ரி அவர்கள் குடும்ப பெண்ணாகவும் அப்பாவியாகவும் பல திரைப்படங்களில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த சாவித்ரி அவர்கள் இந்த திரைப்படத்தில் ரவுடி பெண்ணாக தத்ரூபமாக சித்தரித்து நடிச்சிருப்பாங்க ஒரு காட்சியில் பலார் என்று ஒரு ரவுடியின் கன்னத்தில் அரைவதும் அடிக்கடி தன் தோலை தட்டி கொண்டு நடிப்பதும் ரசிக்கும்படியாக அமைச்சிருக்கும் நிலவுக்கும் நிழல் உண்டு அப்படிங்கிற அற்புதமான பாடலும் இந்த திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கு கவியரசர் கண்ணதாசன் கூறிய நிலவின் நிழலை யாரேனும் பார்த்ததுண்டா இந்த பாடலை பி சுசீலா அவர்கள் ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பாங்க இசை மாமணி மாமா மகாதேவன் அவர்கள் அற்புதமாக இசையமைச்சிருப்பாரு பாடல் காட்சியில ராகினி ரொம்ப அழகா இருப்பாங்க பெரும்பாலான படங்களில் ராகினி பாடியதே கிடையாது இந்த பாடல் மனதை உருக்கும் வரியோடு இனிய இசையோடு ராகினி பாடுவது போல அமைந்தது இன்னொரு அற்புதம் அப்படின்னே சொல்லலாம் ஆன்மாவை தொடும் அற்புதம் சுசிலா அவர்களின் குரலுக்கு என்றென்றுமே இருக்கு அதுவும் இந்த பாடல்ல அன்பை எங்கே தேட வேண்டும் என்று ஒருதலை காதலாக வெளிப்படுத்தும் போது மனம் அந்த பேதைக்காக தவிக்கிறது காதலியின் மீது சந்தேகம் கொண்டு மன சஞ்சலத்துடன் அமைதியை தேடி தனது நண்பியிடம் வரும் கதாநாயகனுக்கு அன்பை எடுத்துரைக்கும் விதமாக அமைந்த அருமையான வரிகள் வரிகளுக்கு சொந்தக்காரர் ஆ மருதகாசி அவர்கள் எதுதான் அன்பென அறிவாயா அது எவரிடம் உண்டென்ன விதியுண்டா இதயத்தின் வாசல் வெளியல்லவா அது இருப்பது அன்பின் மொழி அல்லவா அன்பின் வழியது உயர்நிலை என்பதற்கான விளக்கத்தை மேற்கண்ட வரிகளில் கவிஞர் உணர்த்தியிருப்பாரு கடைசி பெற இன்னுமே சிறப்பாக இருக்கும் காக்கையும் குயிலும் ஓர் நிறமே வெறும் காணலும் நீரும் ஓர் உருவே பார்க்கின்ற கண்களில் தெளிவிருந்தால் உன் பகுத்தறிவே அதை பிரித்தறியும் காதலை புரிந்து கொள்வதில் உள்ள சிக்கல்களை களைவதற்கான வரிகள் தான் அது காணல் நீர் மற்றும் நீர் ஆகியவற்றை பிரித்து பார்க்க தெரிந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் காணல் நீருக்கு பின்னால போய் உண்மையை அறிய முடியாது எனவே நீர் எது காணல் நீர் எது என்பதை பகுத்தறிவின் மூலம் கண்டு கொள்வதைப் போல உன்மீது உண்மையான அன்பை காதலை யார் காட்டுகிறார் அப்படிங்கிறத மனக்கண் மூலம் அறிந்து புரிந்து கொள்ளு என்று உணர்த்தியுள்ளார் ராகினி இந்த படத்தின் இறுதியில ஹீரோ வில்லனால கொல்லப்பட எல்லாருக்கும் காதல் தோல்வி அப்படின்னு முடிச்சிருப்பாங்க ஆயிரம் ரூபாய் படத்தில் வில்லனால கதாநாயகன் சந்தானம் கொல்லப்படுவார் எல்லாருக்கும் காதல் தோல்வி அப்படிங்கிற வித்தியாசமான முடிவுடன் இந்த திரைப்படத்துடைய கதை முடிவடையும் ஆயிரம் ரூபாய் திரைப்படத்தில் இடம்படுத்த ஆனாக்க அந்த மடம் அப்படிங்கிற பாடல் ரொம்பவே ஸ்பெஷலான பாடல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இரண்டு முறை இடம் பிடிச்சிருக்கும் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் இதே பாடல் திரும்பவும் ஒழிக்கும் இன்னைக்கு நடிகர் திலகம் சாபித்திரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்